ஹலோ கைஸ், நான் உங்கள் எஃபில்ஜென்ட் கேமர் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன், எப்படி அமைதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது GTA 5 ஸ்டோரி மோட். ஸோ அந்த கதையை நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, மைக்கேல் டவுன்லி, ட்ரெவர் ஃபிலிப்ஸ், பிராட் ஸ்னைடர், இவங்க மூணு பேரும் ஒரு ட்ரையோ, நம்ம நண்பன் படத்தில் வர ஒரு ட்ரையோ மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இந்த ட்ரெவருங்கிறவன் வந்து சின்ன வயசுலேயே ஒரு மிலிட்ரி இதுக்கு போயிருக்கான். அவனால் ஒழுங்காக இது பண்ண முடில, பெர்ஃபார்ம் பண்ண முடில. அந்த டைமில் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வெக்ஸேஷனில் வந்து அவன் சின்ன சின்ன இது ராபரிஸ்லாம் பண்ண ஆரம்பித்து அப்படியே அவனை மாதிரியே ஒரு ஆள் மைக்கேலை பார்க்குறான். இவங்க ரெண்டு பேரும் பிராடுன்னு ஒருத்தனை பார்த்து மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இந்த மூணு பேர்கிட்டே ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க மூணு பேரும் ஒரு சைக்கோ மாதிரி, அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏதாவது லூசுதனமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக ஏகப்பட்ட ராபரிஸ், பல கொள்ளைகள் பண்ணிடுறாங்க. இது லெஸ்டர்னு ஒருத்தனோட உதவியோடு நடக்குது எல்லாமே. அவன் எப்படின்னா புத்திசாலியான திருடன், மாஸ்டர் மைண்ட் மாதிரி. எல்லா ராபரிஸ்க்கும் அவன் பிளான் போட்டு கொடுத்து மிஸ் ஆனதே இல்லை. ஆனால் இப்போ ட்ரெவர் மற்றும் இவன் பிராட் ரெண்டு பேரும் எந்த அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. ஆனால் மைக்கேல் அப்படி இல்லை, அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி ரெண்டு குழந்தைங்க இருக்குங்க. அதனால் அவனுக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கு. அவனால் இந்த ட்ரெவர் ரொம்ப ரொம்ப சைக்கோவாக மாறிட்டா. இவங்க மூணு பேருமே ஆக்சுவலாக சைக்கோஸ்டா, பட் ட்ரெவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலான சைக்கோ. அதுவும் இந்த மைக்கேலால் தாங்க முடியல. அவன் ஃபேமிலிக்கு எதாவது ஆகிடுமோ, அவனுக்கு ஒரு ஃபேமிலின்னு ஒன்று வரி பண்ண வந்துருச்சுல, அவனோட அந்த பைத்தியத்தனம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரெவருங்கிறவன் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கானே, தன்னோட ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்கு அது பிடிக்கல. பட் இந்த ட்ரெவருங்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறவன், அதே சமயத்தில் அவன் இதுக்கு ரொம்ப ரொம்ப கொலகாரன். மைக்கேல் பொறுக்க முடியாமல் டேவ் நார்டன் அப்படிங்கிற ஒரு FIB ஏஜென்ட் கிட்டே போகிறான். தன்னோட ப்ராப்ளம்ஸ் இது மாதிரிலாம் சொல்கிறான். அந்த FIB ஏஜென்ட் என்ன பண்ணுறான்னா, FIBனா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், அங்கே CBI மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட். அவன் வந்து ஒரு பிளான் மாதிரி இப்போ போடுறாங்க. லெஸ்டர் வந்து இல்லாத டைமில் வந்து மைக்கேலே ஒரு பிளான் போட்டு ஒரு ஃபெரி ஹைஸ்ட் பண்ணுறாங்க இந்த நார்த் யாங்டன் அப்படிங்கிற இடத்துல. அந்த ஹைஸ்ட் மைக்கேலோட பிளான். ஸோ ட்ரெவரை காலி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணோன்னா, அந்த ரெய்டு வந்து ஃபெயில் ஆகணும், அந்த ஹைஸ்ட் வந்து ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆனோடனே இந்த டேவ் நார்டன் வந்து ஸ்னைப் பண்ணி ட்ரெவரை கொல்லணும், மைக்கேலை கொல்கிற மாதிரி நடிக்கணும். மைக்கேல் ஒரு அயன் பிளேட் அது மாதிரி எதாவது வச்சு டாச் பண்ணிவிடுவான். அப்புறம் இவன் பிராட் அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மைக்கேல் வந்து தன்னோட ஃபேமிலியோடு வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த இதுக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அதேமாதிரி பிளான் பண்ண மாதிரி அந்த ஹைஸ்ட்டுக்கு போகிறாங்க. மைக்கேல் பிளான் பண்ணதுனால அந்த ஹைஸ்ட்டை ஃபெயில் ஆகிடுது. மறுபடியும் அந்த பிளான் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே டேவ் நார்டன் ஸ்னைப்பரோடு வந்து நிற்கிறான், ஷூட் பண்ண வேண்டியது ட்ரைவரை. பட் லக் மாதிரி அது பிராடை பட்டுறது அந்த ஷாட், பிராட் செத்துடுறான். ஸோ அட் த டைம் அவங்களுக்கு வந்து அந்த பிளானை எப்படியாவது மாற்றி கொஞ்சம் இது பண்ணி இப்போ அப்படியே பிளான் மாறிடுது. ஃபஸ்ட்டு இனிஷியல் பிளான் என்னென்னா, ட்ரெவரை கொண்டுட்டு பிராடை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு மைக்கேல் செத்த மாதிரி வேஷம் போடுறது. இப்போ பிளான் என்னவா மாறிடுச்சுன்னா, மைக்கேலை ஜெயிலுக்கு அனுப்பி மைக்கேல் செத்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ட்ரெவர் அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவனை பிராடை வந்து கொண்டுடுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, பிராடை இவன் கொண்டுடுறான், ட்ரெவர் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் ட்ரெவர் ரொம்ப ரொம்ப மோசமானவன், ஸ்கில்லும் இருக்கு அவன்கிட்ட, தப்பிச்சு ஓடிடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ மைக்கேல் செத்துட்டான், பிராட் வந்து ஜெயிலில் இருக்கான். ஏன்னா இந்த டேவ் நார்டனுங்கிறவனே பிராட் இவனுக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி மாதம் மாதம் மெசேஜ் அனுப்பிட்டுருப்பான், சும்மா அந்த பிலீஃப்காக மைக்கேல் செத்துட்டானே நினச்சிடுவான். மைக்கேல் இருக்கிற இடத்துல இவன் வந்து பிராடை புதைச்சிடுவான் மைக்கேலுக்கு பதிலாக. ஸோ மைக்கேல் இந்த உலகத்துக்கு செத்துட்டான், ஆனால் அவன் ஃபேமிலிக்காக அவன் வாழ்ந்துட்டுருக்கான், விட்னஸ் ப்ரொடெக்ஷன் அந்த இதில் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த FIBக்கு வந்து அவன் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பான், அவனுக்கு தெரிஞ்ச திருடங்க அது இதுன்னு கொடுத்தா அவன் வந்து ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழலாம் ஒரு பணக்காரனோட வாழ்க்கையை. இப்படி தான் அந்த கதை ஓப்பன் ஆகுது. நான் கொஞ்சம் ஸ்பாய்லர் அப்படியே இன்க்ளூட் பண்ணியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ 9 இயர்ஸ் ஆகுது, மைக்கேல் ட்ரெவரை பற்றி எல்லாத்தையும் மறந்துட்டான், அவன் ஃபேமிலியோட சந்தோஷமாக ஓரளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். அந்த டைமில் இவன் வந்து ஒரு இதுக்கு, அவனுக்கு பையன் பேர் ஜிம்மி, பொண்ணு பேர் ட்ரேசி, இப்போ பொண்டாட்டி பேர் அமெண்டா, சந்தோஷம் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க.
அவன் வந்து இந்த ஃப்ராங்க்லனுங்கிற ஒருத்தனை வந்து பை சான்ஸ் மீட் பண்ணுறான். அந்த ஃப்ராங்க்லன் இவர் தான் நம்மளோட மூணாவது ஹீரோ. இவர் வந்து கம்பேரிட்டிவ்லி வயசில் சின்னவன், மைக்கேலோட பையன் வயசு சொல்ல போனான்னா. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கார் டீலர்ஷிப், இந்த காரை வட்டிக்கு கொடுத்து வாங்கிறது விற்கிறது அந்த பொழப்பு நடத்திட்டுருப்பான். அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பான் சிமியான்னு ஒருத்தங்கிட்ட. அவன் ஃப்ரெண்ட், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது ஃப்ராங்க்லினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு லமார், இவனும் அவனும் சேர்ந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஃப்ராங்க்லின் வந்து ஒரு காரை இது கைப்பற்றுறதுக்கு மைக்கேலோட வீட்டுக்குள்ளே திருத்தட்டனமாக வர வேண்டியிருக்கும். மைக்கேலோட பையன் ஜிம்மி அவங்க சிமியான்கிட்டேருந்து ஒரு கார் வாங்கியிருப்பான். அந்த காருக்கு அவன் வந்து ஒழுங்காக இது பே பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருப்பான். மைக்கேல் பையனுக்கு வேறு எப்படி வரும், அவனை மாதிரியே கொஞ்சம் திருட்டுட்டன புத்தி அதெல்லாம் வராமையாக போகும். ஸோ அந்த வேலை பார்த்துருப்பான். ஃப்ராங்க்லின் வந்து இப்போ ரைட் சைட் ஆஃப் த லா தான் போகிறான். அவன் போய் எடுத்துகிட்டு வரான். வர வழியில் பார்த்தா கன் பாயிண்ட்டில் வந்து மைக்கேல் இவன் பின்ன இது இவன் தலையில் வச்சுட்டு நிற்கிறான் கண்ணை. என்னன்னு பார்த்தா அவன் கார்லேயே பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான் மைக்கேல். எப்படி ஒளிஞ்சாங்கலாம் என்ன கேட்காதீங்க, இது கேம் லாஜிக். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, ஃப்ராங்க்லின் வந்து அவன் வந்து அந்த டீலர்ஷிப்போட கிளாஸை மோதி மொத்தமாக உடைக்க சொல்கிறான் மைக்கேல் கன் பாயிண்ட்டில் வச்சுட்டு. நம்ம ஃப்ராங்க்லின்க்கு வர வழி இல்லை, கன் சுட்டானா செத்தான் அவ்வளோதான். இவனுக்கு மைக்கேல் சைக்கோனு அப்போவே புரிஞ்சிடுச்சு போல். விட்டாங்கார உள்ள அந்த டீலர்ஷிப் நொறுங்கிடுச்சு அப்படியே. அந்த சிமியான் வந்து ஃப்ராங்க்லினை வேலையை விட்டு தூக்கிட்டான். இனிமேல் அந்த டீலர்ஷிப்பே நடக்குமான்னு தெரில. இந்த ஃப்ராங்க்லினை வேலையை விட்டு தூக்கிட்டான். மைக்கேலும் இது மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. மைக்கேலுக்கும் ஃப்ராங்க்லினை ஒரு மாதிரி பிடிச்சி போயிடுது. ஏன்னா சொன்னோன்னே செஞ்சிட்டாலே, இப்போ சொன்னோன்னே செஞ்சால் யாருக்கு தான் பிடிக்காமல் போகும். ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராங்க்லின் வந்து இப்போ வேலை போயிடுச்சு. ஸோ மைக்கேலை பார்த்து கொஞ்சம் அப்படியே பழகி அவங்க ரெண்டு பேரும் நல்லாவே இதுவாகிடுறாங்க. இப்போ மைக்கேலோட வைஃப் அமண்டாக்கும் மைக்கேலோட டென்னிஸ் கோச் அவங்களுக்கும் ஒரு அஃபேர் மாதிரி டெவலப் ஆகுது. இது ரொம்ப நாளாக இருந்திருக்கு, மைக்கேல் தான் பார்க்காம விட்டுட்டான். ஸோ ஒரு நாள் மைக்கேல் அதை கண்டுபிடிச்சிட்றான். அந்த டைமில் அவன் அந்த டென்னிஸ் கோர்ஸை தொடத்துட்டு ஓடி வர ஃப்ராங்க்லினும் அந்த டைமில் வந்துடுறான். ரெண்டு பேரும் ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு அவனை சேஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க. அவன் மலைப்பகுதியில் ஒரு வீட்டில் போய் அழைக்கணும் எடுத்துட்டுறான். இவனும் அங்கே போயிட்டு மைக்கேல் மொத்த கோபத்தையே காமிக்கணும்னு வெறித்தனமாக போயிடுறான். அது ஒரு கட்டையில் அமைஞ்ச வீடு மாதிரி, ரொம்ப பேஸ் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். நம்ம மைக்கேல் சைக்கோங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறான்னா, அந்த இதை பில்டிங்கோட பேஸை அப்படியே ஹூக் போட்டு அந்த வண்டியை வச்சு மொத்த பில்டிங்கு காலி பண்ணிடுறான். மலையிலேருந்து அந்த பில்டிங் அப்படியே பார்ட் பார்ட்டாக செதறி பண்ணிட்டுறது. இதில் என்ன இது ஆச்சரியம்னா, அந்த டென்னிஸ் கோச் சாகலை, அடிபட்டு கிடக்கான். அங்கே இருந்த ஒரு பொம்பளையும் அடிபட்டு கிடக்கு. இப்போ என்னன்னு பார்த்தா ட்விஸ்ட்டு வைக்கிறான் அந்த டென்னிஸ் கோச். இப்போ மைக்கேல் வைஃப் கூட அவனுக்கு அஃபேர் இருந்தால் மாதிரி இந்த பொம்பளை கூட அவனுக்கு அஃபேர் இருந்திருக்கு. இவளுக்கும் ஒரு டென்னிஸ் கற்றுட்டு தரமாக அவன் டென்னிஸ் கோச் தானே. ஸோ அது வந்து அந்த பொம்பளையோட புருஷனோட வீடு. ஆக்சுவலாக அந்த அவன் ஒரு ட்ரக் லார்ட், பெரிய ஆள், மாஃபியா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவன். அவன் பேர் தான் இவன், பெரிய ஆள். அவனோட இதை சம்பாதிச்சிட்றான், வெறுப்பை சம்பாதிச்சிட்றான் இப்போ மைக்கேல். இப்போ அவன் வீட்டை தானே இது பண்ணுறான், இந்த மார்டின் மட்ராஸ். ஸோ அவன் தான் அந்த மெக்சிகன் ட்ரக் லார்ட். ஸோ அவன் வந்து மைக்கேலை வெறி கொண்டு துரத்த ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு இப்போ அந்த மொத்த வீடு செம்ம எக்ஸ்பென்சிவ், அந்த வீடோட காசு வேணும் வேணும் வேணும்னு துடிக்க ஆரம்பிச்சிடுறான். சரின்னு இப்போ மைக்கேல் வேறு வழி இல்லாமல் பழைய தொழிலுக்குள்ளே இறங்கணும்னு முடிவெடுத்துட்டாரு. அதாவது திருட்டு தொழில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு, 9 வருஷம் அடித்து டச் விட்டு போகுதா இல்லையான்னு பார்த்துருவோன்னு ஒரு இது. அவன் ஃப்ராங்க்லின் அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்றான், அவனுக்கு ஒரு டெஸ்ட்டும் வைக்காமல். ஏன்னா ஃப்ராங்க்லின் அவனுக்கு பிடிக்கும் ரொம்ப, தன்னோ அந்த ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே. இப்போ லெஸ்டரை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுறான். இங்கே தான் நம்மளுக்கு அஃபிஷியலாக லெஸ்டரோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிடைக்கிறது, ஒரு மாஸ்டர் மைண்டாக. இவங்க வந்து ஒரு ஜுவல்ஸ் ஷோர், அந்த ஒரு ஜுவல்ஸ் ஷாப்பை ராப் பண்ணி நகைக்கடை செம்ம திருட்டு. அதுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பண்ணி இது பண்ணால் அவங்க அந்த ஜுவல்ஸ் ஷோரை சக்ஸஸ்ஃபுல்லாக ராப் பண்ணிடுறாங்க. முடித்தோடனே இந்த மைக்கேல் சும்மா இல்லாமல் வெளில அந்த செக்யூரிட்டிக்கிட்ட, நீ ஒரு நாளில் 1000 விஷயம் மறக்கிற, நாங்கள் வந்துட்டு போனதே நீ மறந்துடு அதே மாதிரி அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இது ஆக்சுவலாக என்னோடய ட்ரேட்மார்க் டைலாக், எல்லா திருட்டிலையும் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பான் அந்த டைலாகை. இதை வந்து அந்த கார்டு வந்து டிவியில் உளறி வச்சுருவான், நியூஸில் இது மாதிரி சொன்னான், 1000 விஷயம் மறக்கிற இதையும் மறந்துடு. இந்த டிவியை வந்து அங்கே
அந்த ஊருக்கு ஒதுக்கு புறத்துலேருந்து ட்ரெவர் பார்த்துட்ருப்பான். அவனுக்கு உடனே ஒரு மாதிரி அலர்ட் ஆகிடும், ஆஹா நம்ம ஃப்ரெண்டோட டைலாக் எவனோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் நம்ம ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஆனால் சாத்தியம் இல்லையே. அவனுக்கு மைக்கேல்னா உசுறு அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். ஸோ மைக்கேல் உயிரோட இருக்கானா, அவனை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரெண்டு சைட் கிப் இருப்பாங்க. அங்கே ட்ரெவரோட கதை கொஞ்சம் நேரம் இழுத்து அடிப்பாங்க. இந்த ஜிடிஏ லாஸ்ட் அண்ட் டேமில் வர ஜானி, பைக்கர் ஜானி அவங்களோடலாம் சேர்ந்து ஏதோ அவங்களோட சண்டை அது மாதிரி. இவன் ரானன்னு அவனோட சைட் கிக், அவனை வந்து அவனோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு இந்த வேடுன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு இங்கே லாஸ் ஆண்டர்ஸ் வந்துடுவான் மைக்கேலை கண்டுபிடிச்சிட்டு. மைக்கேல் டவுன்லேயே இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன் இப்போ வந்து மைக்கேல் டிசான்டாவாக மாறி நின்று அங்கே வாழ்ந்துட்டுருப்பான். அதை எப்படியோ கண்டுபிடிச்சிடுவான். இங்கே வந்து ஃப்ளாய்டுன்னு இவன் வேடோட கசின் வீட்டில் தங்கிட்டு அவனுக்கும் ஒன்றும் ஆச்சு இது கிடையாது, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹவுஸ் தான் அது. அந்த ஃப்ளாய்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் ட்ரெவர் வந்து உரிமையோடு தங்கிடுவான். அவனோட சைக்கோபாத்து தனத்தோட நம்மளுக்கு தெரியுமே, அப்படியே வீடாக ஆக்கிரமிச்சுட்டு அங்கே தங்கிட்டு இருப்பான். அவன் எதிர்த்துட்டே இருப்பான், இவனும் தங்கிட்டே இருப்பான். அப்புறம் 2-3 நாள் கழிச்சு டக்குன்னு அப்படியே மைக்கேலை போய் பார்த்துருவான். அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு போய் பார்த்தா மைக்கேல் தானே கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் மைக்கேலுக்கு இப்போ செம்ம டென்ஷன் ஆகிடும், ஏன்னா அவன் வந்து ட்ரெவர்கிட்டேருந்து உண்மையை எல்லாத்தையும் மறைச்சி வச்சுருக்கான். பிராட் உயிரோட இருக்கான்னு நினச்சிட்ருக்கான். அது அந்த பிளான் மட்டும் ட்ரெவருக்கு தெரிஞ்சிருந்தால் மைக்கேலை அடுத்த செகண்ட் கொண்டுடுவான்னு மைக்கேலுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். டென்ஷன் ஆனாலும் அதை காட்டிக்காமல் அவங்க கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு டேவ் நார்டன், அதாவது அந்த ஸ்னைப்பர், 9 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்ஐபியால் அவனோட இன்ட்ரோ கிடைக்குது. அவன் எப்படி அவன் எப்படிப்பட்ட ஆள், அவன் எப்படி இது பண்ணுறான். மைக்கேலை போய் மைக்கேல் அவனை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரெவர் திருப்பி வந்துட்டா நம்மளோட சீக்ரெட் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம மொத்தமாக க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறான். உடனே இந்த டேவ் நார்டன் என்ன பண்ணுறான், சரி நம்ம நான் உங்களுக்கு ட்ரைவரை சமாளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா எனக்கும் என்னோடய பாஸுக்கும் நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆக்சுவலாக அப்போ ஒன்றுன்னு சொல்வான், போக போக ஒன்று மேலே ஒன்றுன்னு அடிக்கிட்டே போகும். ஹெல்ப் கேட்டுகிட்டே இருப்பான், இவனும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ட்ரைவரை சமாளிக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி ஸ்டீவ் ஹெயின்ஸ் தான் அந்த இவனோட பாஸ் பேர். அவனுக்கு மைக்கேல், ட்ரெவர், ஃப்ராங்க்லின் அவனும் கூட சேர்ந்துடுவான். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மைக்கேல் எல்லா இடத்துக்கும் ஃப்ராங்க்லின் கூட்டிகிட்டு தான் போவான், ட்ரைவர் எல்லா இடத்துக்கும் மைக்கேலோடைய தான் ஒட்டுவான். ஸோ மைக்கேலுக்கு பிடிச்சவனும் மைக்கேலை பிடிச்சவனும் 2 பேரும் சேர்ந்து வந்து எல்லோரும் ஒரு ட்ரையோ நம்ம ஃபார்ம் ஆகிடும், நம்ம ஜிடிஏ ஃபேவரட் ட்ரையோ. அவங்க எல்லோரும் சேர்ந்து நிறைய ஹைஸ்ட் பண்ணுவாங்க, அது இது இதுன்னு அப்படியே கதை ஓடிடும் இது. ஆனால் உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாதுல்ல, பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு. இவங்க நிறையா பேர் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ஸ்டீவ் ஹெயின்ஸ்க்காக பண்ணுறது, இந்த எஃப்ஐபி இதுக்காக அவங்க எஃப்ஐபி ஏஜென்ட்குள்ளே பூந்து இவங்களோட லஞ்ச இது பத்திரம் அதெல்லாம் அழிப்பாங்க, அது இதுன்னு நிறையா இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ட்ரைவரே ஒரு சூப்பர் வெப்பனை திருடத்துக்கு ஒரு ஹீஸ்ட் பிளான் பண்ணுவான் லெஸ்டர் இல்லாமல் மறுபடியும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு மொத்தமாக ஃப்ளாப் ஆகிடும். அந்த மெரி வெதர் அந்த ஏஜென்சி தான் கவர்மெண்ட்டே கண்ட்ரோல் பண்ணது, அந்த இதை ராப் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் ஆகாது, ட்ரெவர் தானே பிளான் பண்ணது, நம்ம லெஸ்டர் இல்லையே. ஸோ திருப்பி அதை ஒரு வழியாக ராப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அடுத்த நாளே அவங்கள கொண்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு பயத்தில் திருப்பி கொண்டு போய் வச்சுடுவாங்க. அது மாதிரி சின்ன காமெடியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்புறம்தான் இந்த டெவின் வெஸ்டர்ன் ஒருத்தனோட டச்சில் வருவாங்க நடுவில். அவன் எப்படிப்பட்ட ஆள்னா ஒரு பெரிய பணக்காரன், இந்த மெரி வெதர்னு சொன்னால அந்த போலீஸ் மாதிரி ப்ரைவேட் இது குரூப், அதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த டெவின் வெஸ்டன் தான். அவ்வளோ பெரிய பணக்காரன், என்ன வேணாலும் செய்யலாம். இந்த நம்ம பேட்மேன் ப்ரூஸ் வேன் மாதிரி அவன் சமரிச்சு. ஸோ அவனோட அவங்க டச்சுக்கு வருவாங்க, அவனுக்காக சில வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் நேரம் கதை மூவ் ஆகும். அப்புறம் இந்த டெவின் வெஸ்டன் வந்து மைக்கேலுக்கு வந்து இந்த ஒரு டேரக்டரோட கான்டாக்ட் கொடுத்துருவான். ஏன்னா மைக்கேலுக்கு படம் நடிக்கிறதுன்னு ஒரு உள்ளூர ஒரு ஆசை இருக்கும், நம்ம எல்லாருக்கும் உள்ளூர ஒரு ஹிடன் விஷ் இருக்கும். அது மாதிரி மைக்கேலுக்கு படத்தில் நடிக்கணும் இல்லை ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த கிரெடிட்டில் அவன் பேர் வரணும்னு ஒரு சின்ன ஆசை. சைல்டிஷ் தான் சொல்ல போனோன்னா, இவ்வளோ பெரிய கொலை பண்ணுற சைக்கோக்கு ஒரு கிரெடிட்டில் தன்னோட பேர் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது, வேடிக்கை தானே. ஸோ அது மாதிரி டெவின் வெஸ்டன் வந்து இவனுக்கு அந்த டேரக்டரோட கான்டாக்ட் கொடுத்துருவான். அதனால டெவின் வெஸ்டனுக்கும் இவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி டெவலப் ஆகிடும்.
ஸோ அதுக்கப்புறம் அந்த டேரக்டரோட கொஞ்சம் மூவ் ஆகி ஒரு படத்தையே ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சோன்னா டெவின் வெஸ்டனே அந்த ரீலை வந்து எடுத்துகிட்டு அவனுக்கும் அந்த டேரக்டருக்கும் பிரச்சனை ஆகிடும். அந்த ரீலை திருடிட்டு ஓடிடுவா டெவின் வெஸ்டனோட அசிஸ்டண்ட், அதாவது பிஏ மைக்கேல் வந்து உடனே அவளை சேஸ் பண்ணி வாங்கும்போது நம்ம ஒரு ஏர்போர்ட்குள்ளே ஒரு சின்ன சேஸ் நடக்கும். மைக்கேல் கரெக்டாக அவகிட்டன்னு வாங்க போகும்போது ஒரு ஃப்ளைட் ஏதோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த ஃப்ளைட்டோட ஃபேனுக்குள்ளே இந்த இவை சிக்கிண்டுடுவா டெவின் வெஸ்டனோட பிஏ. அதில் ஜூஸ் புரிஞ்சு ஒரு மாதிரி ஹாரிபிளாக இருக்கும் அந்த சைட்டு. நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணல அதை பார்க்கறதுக்கு. ஸோ அதில் வந்து இந்த ரீலை எப்படியோ இவன் மீட்டு எடுத்துடுவான் ரத்தத்தில் நனைஞ்ச அந்த ரீலை. பட் ஸ்டில் டெவின் வெஸ்டனுக்கு இப்போ மைக்கேல் மேலே கொலை காண்டு வந்துடும். ஏன் அவன் பிஏவை வந்து சாகத்துக்கு வந்தால் காரணமாக தானே. ஆல்தோ இவன் வந்து துப்பாக்கி எடுத்து அவளை ஷூட் பண்ணலனாலும் இவன் சேஸ் பண்ணதுனால தானே அவன் அந்த ஃப்ளைட் இன்ஜின் முன்னாடி போய் நின்னானே அவனுக்கு ஒரு ஈகோ. டெவின் வெஸ்டனும் ஒரு வகையில் சைக்கோபாத் தான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது. ஸோ மைக்கேலை கொல்லணும்னு நினைக்கிறவன் டெவின் வெஸ்டன். அடுத்து ட்ரெவர். இந்த ஸ்டீவ் ஹெயின்ஸ்க்கு ட்ரெவரோட ஆட்டிடியூடே பிடிக்காது. டேவ் நார்ட்டன் வேறு ட்ரெவரை பற்றி அவங்ககிட்ட மொத்த டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பானா. ட்ரெவர் வந்து ஸ்டீவ் ஹெயின்ஸை வந்து நிறைய தடவை டேரெக்டாக கான்ட்ராடிக்ட் பண்ணி அது மாதிரி ஆயிருக்கும். ஸோ அவனுக்கு ட்ரெவர் மேலே ஒரு வெறுப்பு. ஸோ இந்த ஸ்டீவ் ஹெயின்ஸ் வந்து ட்ரெவரை கொல்லணும்னு நினைக்கிறான். இந்த நிலைமையில் மைக்கேல் எதை இவ்வளோ நாளாக மறைச்சிருந்தாரோ அது ட்ரெவருக்கு தெரிய வந்துடுது. எப்படின்னு கேட்டால் சும்மா கான்ஸ்டண்ட்டாக நோண்டிகிட்டே இருப்பான், அதுலேருந்து மைக்கேலே லைட்டாக உளறிடுவான், ட்ரெவருக்கு ஹிண்ட் கிடச்சிடும். உடனே புறப்படுவார், கார் எடுத்துகிட்டு ஹெலிகாப்டர் ஃபீல்டுக்கு போய் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு அங்கே மைக்கேலை புதைச்சிடத்துக்கு போய் தானே தோண்டி பார்ப்பார் யாரை புதைச்சி வச்சுருக்கான்னு. பிராடை தான் புதைச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவார். மொத்த பிளானை லீக் ஆகிடும், ட்ரைவருக்கு தெரிஞ்சிடும். மைக்கேலும் அதே சமயத்தில் அவனுக்கு பயமாக்கி ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அங்கே வந்து நின்றுடுவான். பிராடை புதைச்சிட பார்த்தோன்னே ரெண்டு பேரும் ஒருத்தர் கன் பாயிண்டில் வச்சுட்டு நின்றுட்டுருப்பாங்க. நம்ம விக்ரம் வேதா கிளைமேக்ஸில் நிற்கிற மாதிரி மாதவனும் விஜய் சேதுபதியும் அது மாதிரி ரெண்டு பேரும் நின்றுட்டுருப்பாங்க. அந்த டைமில் அங்கே வெய் செங் அப்படின்னு ஒரு சீனாக்காரன், அவன் ட்ரெவரோட பிஸ்னஸ் எதிரி, அவன் வந்து இன்ட்ரப்ட் பண்ண ட்ரெவர் வந்து மைக்கேலை தவிக்க விட்டு ஓடிடுவான். பேக்டோர் வழியாக ஓடி ஹெலிகாப்டர் எடுத்து கிளம்பிடுவான். இவங்க ஏதோ மைக்கேல் வந்து ட்ரெவரோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க செங்கோட ஆட்கள், இந்த சைனாக்கார ஆட்கள் அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை வந்து லெஸ்டரோ ஃப்ராங்க்லினோ எப்படியோ தெரிஞ்சுட்டு அவனை வந்து காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெவருக்கும் மைக்கேலுக்கும் அவ்வளோ காண்டாக்ட் இருக்காது. ட்ரெவர் மைக்கேலை கொலவெறியோடு சுற்றிட்டு இருப்பான், கொல்லணும் கொல்லணும் கொல்லணும்னு. அப்புறம் என்ன நடக்கும்னா, இது ஒரு இடத்துல வந்து இந்த மைக்கேல் கண்டினியூஸாக எஃப்ஐபிக்கு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பான். அந்த மாதிரி மீட்டப் பண்ணும்போது ஒரு தடவை டேவ் நார்ட்டன் மீட்டப் பண்ணும்போது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அப்படியே மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் சுடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அந்த எஃப்ஐபிலேயே நிறையா பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக திருப்பிட்டு இருப்பாங்க, அது மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடும். அந்த டைமில் மைக்கேல் உயிரை ட்ரெவர் வந்து காப்பாற்றுறான். எதுக்கு, நான் தான் அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு, அவனை என்னை தவிர வேறு யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இது அடுத்தது ட்ரெவரோட சைக்கோ தனத்துக்கு ஒரு எவிடன்ஸ். ஸோ ரிப்பீட்டடாக சைக்கோன்னு சொல்கிறதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். கதைப்படி அவன் அப்படி தான், ஆனால் ஒரு நல்ல கேரக்டர் தான் இவங்க மூணு பேருமே. ட்ரெவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேல்யூஸ் இருக்குது, மைக்கேலுக்கு ஃபேமிலி வேல்யூஸ் இருக்குது, ஃப்ராங்க்லினுக்கு என்ன ஒரு நல்ல டெமனர் இருக்குது, பர்சனாலிட்டி இருக்குது. ஸோ மூணு பேருமே நல்ல ஆளுங்க தான், பட் என்ன சொல்கிறது, தப் ராங் சைட் ஆஃப் த லால இருக்காங்க. ஸோ அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஆ, நான் பழையபடி கதைக்கு வரேன். ட்ரெவர் வந்து மைக்கேலை காப்பாற்றிட்டு இப்போ யூனியன் டெபாசிட்ரி, அந்த மொத்த பண செதுக்க தங்கத்தெல்லாம் எங்கே வச்சுருக்காங்களோ கவர்மெண்ட்டோட தங்கம், அதை நம்ம கொள்ளையடிக்கணுங்கிறான். என்ன மனுஷன் இப்படிலாம் சொல்லியிருந்தா என்ன பண்ணுறதுன்னு மைக்கேல் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெறுப்பாக ஆகிடுவான். ஆனால் இந்த வாட்டி லெஸ்டர் பிளான் போட்டு கொடுக்குறாரு. லெஸ்டர் பிளான் போட்டு தப்புமா, தப்பாதே. ஸோ ட்ரெவரும் மைக்கேலும் இணைஞ்சி ஃப்ராங்க்லின் க்ரூவோட யூனியன் டெபாசிட்ரியை கொள்ளையடிக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக அடித்து முடிச்சிடுறாங்க. எவ்வளோ, 2 பில்லியன் செம்ம கட்டு, பயங்கரமாக இது பண்ணிடுறாங்க. இப்போ வந்து அந்த கட் வரத்துக்கு ஒரு 1 மந்த்தாவது ஆகும், அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி பழையபடி வரத்துக்கு. ஃப்ராங்க்லினை வந்து இப்போ அணுகிறாங்க ரெண்டு பேர். நான் முன்னாடியே சொன்னலை, டெவின் வெஸ்டன் அந்த பணக்காரன் மைக்கேல் மேலே வன்மோ, அவனோட பிஏவை கொன்று இது மாதிரி ஒரு படத்துக்காக தன்னோட பிஏவை கொன்னுட்டான்.
ஸோ மைக்கேலை கொல்லோன் ஃப்ராங்க்லனுக்கு அவன் வந்து காசு தரங்குறான். இவன் ஸ்டீவ் ஹென்ஸ், அவன் வந்து இவனை அப்ரோச் பண்ணி ட்ரெவரை கொல்லணும், அதுக்காக நான் எவ்வளோ என்ன வேணாலும் பண்ணுறேங்கிறான். ஏன்னா அவனுக்கு ட்ரெவர் மேலே ட்ரெவரை கண்டாலே ஆகாது, ஒரு மாதிரி வெறுப்பு. ஸோ ஃப்ராங்க்லின் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கிட்டு இருக்கான், ஒன்று ட்ரெவரை கொல்லணும் இல்லை மைக்கேலை கொல்லணும். பட் கேம் ப்ரொடியூசர்ஸ் நல்லாவே யோசிச்சு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க, டெத் விஷ்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெத் விஷயே கவர் பண்ணிடுறேன், ஏன்னா அதுதான் மோர் அத்தன்டிக் அண்ட் உண்மையான எண்டிங்னா அதுதான் சொல்ல முடியும். ஸோ டெத் விஷில் என்ன நடக்கும்னா, நம்ம வந்து ட்ரெவர் மைக்கேல் ரெண்டு பேரையும் ஒரே இடத்த கூப்பிட்றோம், அப்படியே ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி கூப்பிட்றோம் அந்த இடத்துக்கு. அதே இடத்துக்கு ட்ரெவர் இருக்கான்னு சொல்லி ஸ்டீவன்ஸோட ஆளுங்களையும் மைக்கேல் இருக்கான்னு சொல்லி டெவின் வெஸ்டன் ஆளுங்களையும் கூப்பிட்றோம், அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறோம். அவங்க வரதானே செய்வாங்க மெரிவெதர் ஆளுங்களும் இந்த போலீஸ் எஃப்ஐபி ஏஜென்ட்ஸும். ஸோ கரெக்டாக நம்ம அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ராங்க்லனாக போகிறோம், அங்கே வந்து மறுபடியும் அந்த விக்ரம் வேதா போஸ்டரில் ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சமாதானம் பண்ணி அந்த டைம் பீங்க்கு மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிடுறோம். லமாரியோ கூட்டிகிட்டு வரான் ஃப்ராங்க்லின். லமாருங்கிறவன் இந்த ஃப்ராங்க்லினோட உயிர் தோழன், அதான் சொன்னேன் அந்த ஏரியா பையன். ஸோ அவனுக்கு ஆக்சுவலாக நடுவில் அவனையும் ஒரு தடவை கடத்திடுவாங்க மைக்கேலும் ட்ரெவரோ பிரிஞ்சிருக்கும் போது. ஃப்ராங்க்லினுக்காக மைக்கேலும் ட்ரெவரும் நடுவில் ஒரே ஒரு மிஷனுக்கு ஒன்று சேர்ந்து லமாரை காப்பாற்றுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரிஞ்சிடுவாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த ஃபைனல் மிஷன், என்ன நடக்கும்னா, அந்த கூப்பிட்டா மாதிரியே எல்லா ஆளுங்களும் வந்துடுவாங்க, வெத்தலப்பாக்கு வச்சு கூப்பிட்டா மாதிரியே எல்லோரும் வந்துடுவாங்க. நம்ம அவங்க எல்லா ஆட்களையும் கொண்டுடுறோம், கடைசியில் பாஸஸ்லாம் ஃபைட் பண்ணுறோம். யாரெல்லாம்னா, இவன் ஃபஸ்ட்டு ஸ்டீவ் ஹென்ஸ், அவனை வந்து ட்ரெவர் போய் கொள்ளுவார், எனக்கு அவமெல்லாம் எனக்கு தான் வன்மோ அப்படின்னு. அடுத்து இந்த ஸ்ட்ரெச்னு ஒருத்தன், ஸ்ட்ரெச் ஹரால் ஜோசப்னு, அவன் வந்து இந்த லம்மாருக்கு தொல்லை கொடுத்துருந்தவன். அந்த கதையெல்லாம் நடு நடுவில் சும்மா சின்ன சின்ன மிஷனில் வரும். அவனை வந்து மைக்கேல் கொல்ல போகிறாரு, ஏன்னா ஸ்ட்ரெச்சுக்கு வந்து மைக்கேலை தெரியவே தெரியாது. ஸோ அப்படியே அன்னோனா ஒரு அசாசின் மாதிரி போய் கொண்டுட்டு வந்துடுறேன்னு போகிறாரு. அடுத்து இவன் நம்மளோட வெய்சங், ட்ரெவரோட பிஸ்னஸ் எதிரி சைனாக்காரன், அவனை வந்து ஃப்ராங்க்லின் அவரை தெரியாது, அதனால் ஃப்ராங்க்லின் கொல்ல போகிறான். அடுத்து இவன் மெயின் ஆள் டெவின் வெஸ்டன், அவனை வந்து கடைசியாக ட்ரெவர் கொல்ல போவார். ஸோ இவங்க எல்லாரையும் கொன்று முடிக்கிறாங்க. எல்லா கொன்று முடித்தோன்னே கடைசியில் நம்ம வந்து ட்ரெவர் மட்டும் தனியாக போகிறாரு, தனி காட்டு சிங்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இவரை பார்க்க போ, டெவின் வெஸ்டன் ஃபைனல் மெயின் வில்லனை பார்க்க போகிறாரு. ஸோ இப்போ டெவின் வெஸ்டன் ஓர்னன் ஆஃப் மெரிவெதர், அந்த சமய மெரிவெதர் ப்ரொடெக்ஷனில் இருக்கார். ஆனால் நம்ம ட்ரெவர் சும்மா விடுவானா, உள்ளே போடுறான் எல்லா அப்படியே ஸ்டெல்த் மோடை யூஸ் பண்ணி எல்லா ஆளுங்களையும் காலி பண்ணிவிட்டு கடைசியில் டெவின் வெஸ்டன் மொட்டை மாடியில் ஒளிஞ்சிட்டு இருப்பான் ஒரு பொட்டிக்குள்ளே, அப்படியே இப்போ பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து என்னோடய கார் டிக்கியில் போட்டுருவான். இப்போ பழி வாங்குற டைம் ஆச்சு, மீதி எல்லோரும் ஒரே ஷாட்டில் ஒரே குத்தில் கொண்டுட்டாங்க. ஆனால் டெவின் வெஸ்டன் கொஞ்சம் ஸ்பெஷலாச்சு, அவன் மைக்கேலுக்கு மட்டும் பெருசாக ட்ரபிள் கொடுக்கல, ட்ரைவருக்கும் ஃப்ராங்க்லினுக்கும் கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துருக்கான், வேலையெல்லாம் வாங்கிட்டு காசை ஏமாற்றிட்டு. ஸோ அவங்களுக்கு மூணு பேருக்குமே வன்மம் இருந்தது டெவின் வெஸ்டன் மேலே. ஸோ ட்ரைவர் வந்து அவன் கார் டிக்கில் டெவின் வெஸ்டனை அடைச்சிட்டு மூணு பேரும் ஒரு ஹில் டாப்பில் மீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவனுக்கு ஒரு குட் பாய் சொல்லிட்டு அந்த ஹில் டாப்லேருந்து தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் அவங்க மூணு பேரும் ஒரு மாதிரி, ஃப்ராங்க்லின் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட் தான், ட்ரெவரும் மைக்கேலுமே சமாதானம் ஆகிடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் சேர்ந்து ஒர்க் பண்ணோன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அப்படியே பழைய ஃப்ரெண்ட்ஷிப் ஞாபகம் வந்து ஒரு மாதிரி சமாதானம் ஆகிடுறாங்க ரெண்டு பேரும். அதனால் அவங்க வந்து லைஃப் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக கண்டினியூ பண்ணிவிட்டு வேணுங்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இதுதான் குட் எண்டிங். பேட் எண்டிங்னு சொல்ல போனோம்னா, நம்மளுக்கு கில் ட்ரெவர் ஆட்ரில் கில் மைக்கேல்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அது ரெண்டுமே நான் சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேன். ட்ரெவரை கொலை பண்ணால் அதுக்கு வந்து மைக்கேல் ஹெல்ப்புக்கு வருவார் கடைசியில், நம்ம ட்ரெவர் கொல்லனா மைக்கேலே சுட்டு கொள்வான் அந்தளவுக்கு படுப்பாவியவன். அதுக்கப்புறம் ட்ரெவரோட ஆளுங்க வேட் ரான், அவங்கெல்லாம் ஃப்ராங்க்லின் கூட பேச மாட்டாங்க, ஃப்ராங்க்லினை பயங்கரமாக என்ன பண்ண வெறுப்பாங்க, அது மாதிரி ஒரு எண்டிங். இப்போ அதே மைக்கேலை கொலை பண்ணோன்னா, இது ட்ரெவர் ஹெல்ப்புக்கு வரமாட்டான், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வேல்யூ கொடுக்குற ஆள். ஸோ ட்ரெவர் ஹெல்ப்புக்கு வரமாட்டான், நம்மளாக கொண்டுடணும், அவன் ஃபேமிலி எல்லோரும் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க, ட்ரெவரே நம்ம கூட பேச மாட்டான். இதில் இன்னொரு இதுவும் சொல்ல மாறேன்ட்டேன்,
இப்போ ட்ரெவரை கொண்டுட்டு நீங்கள் மறுபடியும் இப்போ மைக்கிலே ட்ரெவரை கொண்டுடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் திருப்பி ஃப்ராங்க்லனா மைக்கில் போய் பார்த்தீங்கன்னா மைக்கில் உங்கள் கூட பேச மாட்டான், அவன் அந்த மாதிரி ஒரு சைக்கோ ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி மூணு எண்டிங் இருக்குது. ஸோ மூணாவது எண்டிங் தான் ஒரிஜினல் அண்ட் பெஸ்ட் எண்டிங்னு நான் சொல்லுவேன். இதுதான் GTA 5 ஸ்டோரி கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் தாட்ஸ்லாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. திருப்பி இதேமாரி சான்ஸ் கிடைக்கும்போது நான் இன்னொரு கேமோட ஸ்டோரி பண்ணுறேன். அது வரைக்கும் நான் இதுமாதிரி கேம் பிளே வீடியோஸ் வாக் த்ரூஸ்லாம் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ கைஸ். விடைபெறுவது உங்கள் ஃபில்ஜன் கேமர்.